ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம பெரியவாளுக்கு பசி, தாகம், தூக்கம் இதுக்கெல்லாம் ஒரு நேரம்ங்கிறதெல்லாமே இது இந்த நேரத்தில் இது எதை பண்ணிடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த டைமுக்கு படுத்துக்கணும், இந்த டைமுக்கு எழுந்துக்கணும், இந்த டைமுக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், இந்த டைமுக்கு நம்ம லன்ச் சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணுங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே பகவத் சிந்தனை தான். அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு வரவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அந்த ஆசீர்வாதமெல்லாம் பண்ணி எண்ணி மெய்த நேரம் இருந்தாக்கா தான் அவருக்கு வந்துட்டு தன்னை பற்றியே அவர் யோசனை பண்ணுவார் எப்போயுமே. அதே மாதிரி அவர் பிக்ஷை பண்ணுறதெல்லாம் கூட ரொம்ப விட்டேத்தியாக தான் பண்ணுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் இது இதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பிளானிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஆசையாக இது இதெல்லாம் சாப்பிடணுங்கிறதெல்லாம் அவர் எப்போயுமே அது மாதிரி அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவும் முக்கியத்துவமும் கொடுத்ததே கிடையாது அவர். ஆனாக்கா அவருக்கு தொண்டை செய்கிற அந்த பக்தாளுக்கெல்லாம் பசிக்கவும் போடணும், அவள்லாம் அவ்வளோ ஞானி கிடையாதே, அவள்லாம் அப்படி இருக்க முடியுமோ, முடியவே முடியாதானோ, அவளுக்கு பசிக்கும் போடணும். அதனால் இது மாதிரி காலம் கடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வயிறு நினைவு ஊத்துறது, வயிறு காட்டி கொடுத்துருதானோ, டைம் ஆகிடுத்து உனக்கே பசிக்கும் அப்படின்னுட்டோ. பெரியவாள் பிக்ஷை செய்யாத இருக்கும்போது இவா மட்டும் எப்படி சாப்பிட முடியும், சாப்பிட முடியாதானோ, மகா பெரியவாளே சாப்பிடாத இருக்கச்சே கூட இருக்கிற தொண்டர்கள் சிஷ்யாலெல்லாம் அவள்லாம் எப்படி சாப்பிடுவா, நாமளே எப்படி சாப்பிட மாட்டோம் இல்லையா, ஆற்றுல பெரியவாள்லாம் சாப்பிடாத நம்ம உட்காந்து சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம் இல்லையா. அது மாதிரி அவளும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது தான் இருக்குது. அப்படி ஒரு நடைமுறை மடத்துலேயும் இருந்தது, நம்மளே சாப்பிட மாட்டோம், அதுவும் ஒரு நடைமுறையிலையும் இருந்தது மடத்தில். சாயங்காலம் நாள் ஆனாலும் சரி அந்த சாப்பாடை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாத பக்தாளுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருப்பா பெரியவா. சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது பெரியவாளுக்கு. இந்த பக்தாளெல்லாம் பார்த்தாலும் அவளுடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்டுண்டு அவளுக்கு எல்லாமே சரியாகணும், நல்லபடியாக நடக்கணும்னு அவர் வந்துட்டு ஈஸ்வரன் பிரார்த்திச்சுட்டு அப்படி தான் இருப்பார் ஒழிய தன்னை பற்றி சிந்தனை, தனக்கு பசிக்கிறதே அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. ஆனாக்கா அங்கே கூட இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அது கஷ்டமாக வரும். என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே, அவள் சாப்பிட்டா தானே நம்ம சாப்பிட முடியும், நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னுட்டெல்லாம் பெரியவாளுக்கு போய் நினைவுபடுத்திகிட்டே இருக்க முடியுமா என்ன. இல்லை அப்படின்னாக்கா அவளை அது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கிற அந்த பக்தாவை தான் நம்ம வந்துட்டும், இல்லை பெரியவா சாப்பிட்ற டைம், பெரியவா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னுட்டு பக்தாவை போய் நம்ம விரட்ட முடியுமோ, அதுவும் முடியாது, பெரியவாள்கிட்டையும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாத பல சமயங்களில் அந்த தொண்டர்கள் வந்துட்டு ரொம்ப பசியோடு இருப்பாள் பாவம். நம்ம அவளையும் சொல்லணும் இல்லையோ, அவள் என்ன பண்ணுவா, அதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி பெரியவா ஆகாரம் பண்ண தானே நம்ம பண்ண முடியும், என்ன பண்ணுறது, பெரியவா இப்படி இருக்காரே அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுண்டா. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு துணிச்சலான ஒரு தொண்டர் ஒரு ஐடியா ஒன்று சொன்னார். பெரியவாள் ரூமில் அவள் கண்ணில் படுற மாதிரி ஒரு கடிகாரம் ஒன்று இருக்கும், அது அப்பப்போது பெரியவா மணி பார்க்கவும் பண்ணுவாள். இதை பாருங்கோடா மணி 3:30 இந்த மாதிரி டைம்லேயே நம்ம போயிட்டோம், கடிகாரத்தோட முள்ள திருப்பி 4:30 விடுறேன் சரியா அப்படின்னு அந்த துணிச்சலான தொண்டர் கூட ஒரு 4-5 பேரும் சரி அப்படின்னு தலையாட்டினா இவர் சொன்னதுக்கு. உடனே இப்படி இங்கேருந்து போய் அந்த கடிகாரத்தை ஃபாஸ்ட்டாக ஒரு மணி நேரம் அந்த கடிகாரம் டைமை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வந்துட்டா, அதாவது 3:30 அப்படின்னு காட்டித்தினா 4:30 அவளை மாற்றி விட்டுட்டு வந்துட்டான். இது மாதிரினா அப்போ 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு பெரியவா வந்துட்டு எல்லோரும் இது பண்ணிவிட்டு போஜனத்துக்கு வருவாரோனோ பிக்ஷைக்கு வருவாரோனோ அப்படிங்கிற ஒரு ஐடியா அவளுக்கு. ஆனாக்கா துரதிருஷ்டவசமாக அன்னைக்கு பெரியவா கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. 1 மணி நேரம் தள்ளி வச்சு 5:00 காட்டினதும் சாவகாசமாக எழுந்தார் பிக்ஷைக்கு. 4-5 நாள் இப்படியே போச்சு. பெரியவாளை கொஞ்சம் ஏமாத்திட்ட அசட்ட திருப்தி தொண்டர்களுக்கெல்லாம், அங்கே இருக்கிற மடத்துக்காரர்களுக்கெல்லாம். ஒரு பக்தர் வந்தார், பெரியவாள்கிட்ட அவருக்கு எல்லையில்லாத பக்தி, ரொம்ப பக்தி ஜாஸ்தி. பெரியவாள் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவதாரம், சுத்தஸ்வரூபம், ஸ்பட்டிகம் மாதிரி, சச்சிதானந்தம், ஞான திருவுரு அப்படின்னெல்லாம் மனமுருகி ஸ்தோத்திரம் பண்ணார். எப்பயுமே பண்ணுவார், அன்றைக்கும் பண்ணார். அவர் பேசி முடித்ததும் பெரியவாள் சிரிச்சுண்டே சொன்னார், நீ சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கிட்ட என்ன சக்தி இருக்குது, இதோ இங்கே இருக்கிற இந்த கடிகாரம் கூட சரியான நேரத்தை காட்டுறதில்லை, ரொம்ப வேகமாக போகிறது, என்கிட்ட ஏதாவது அபூர்வ சக்தி இருந்தால் அந்த முள்ளை பின்னுக்கு தள்ளி வைக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. துணிச்சல்கார தொண்டர் தடால்னு அப்படியே பெரியவா காலில் விழுந்து அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார். சரி சரி ஏந்துக்கோ, எனக்கு கடிகாரம் எல்லாம் வேண்டாம், கேலண்டர் போதும், உங்களுக்கு பசிக்குங்கிற எண்ணம் எனக்கு தெரியாமல் போயிடுதே, அது தப்பு தான், என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அத்தனை தொண்டர்களும் சரி நெடுஞ்சான் கடையா பெரியவா காலில் விழுந்து அப்படியே மன்னிப்பு கேட்டுண்டா. பெரியவாளை ஏமாற்றவே முடியாது,
அவரை வந்துட்டு தர்மத்திலேருந்து மாற்றவும் முடியாது. அவரை ஏமாத்து நம்ம நினச்சோம்னா நாம தான் ஏமாந்து போவோம். நம்மளுடைய ஆற்றில் நம்ம யாரை பகவானை ஏமாத்தணும்னு நினச்சாலும் சரி, குருவை ஏமாத்தணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நம்ம ஆற்றுல இருக்கிற நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தைகள் ஆத்துக்காரி சொந்த யாரை ஏமாத்தணும்னு நினச்சாலும் சரி, நாம தான் ஏமாந்து போவோம். யாருக்குமே கெடுதல் பண்ண நாம தான் கெட்டுப்போவோம். யாரை ஏமாத்தணும்னு நினச்சாலும் நாம தான் ஏமாந்து போவோம். அடுத்தவளை கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதனால் நாம் வந்துட்டு தர்மத்தின்படி தான் நம்ம நடக்கணும், நியாயமானபடி தான் நம்ம நடக்கணும். நம்ம வந்துட்டு நமக்கு இது மாதிரி முடியல அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லிடணும். சொல்லிட்டா கூட அவள் அக்செப்ட் பண்ணிவிடுவா. இது மாதிரி ஏமாத்தினாக்கா அவளுடைய அந்த வலி வருத்தம் இருக்கணும், அது வந்துட்டு நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். நம்ம யாரையுமே ஏமாத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணவே கூடாது. அதுவும் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடக்கிறவாளை நம்ம என்றைக்குமே ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. அது ரொம்ப பாவமான ஒரு செயல். அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தையும் சரி, நம்ம ஆத்துக்காரி குழந்தைகள் அப்பா அம்மா இது மாதிரிலாம் இருக்காலும் அவளையும் நம்ம ஏமாற்றவே கூடாது. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தானே அவள் நம்ம கூட இருக்கா, நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புறா, அவளை போய் நம்ம ஏமாற்றலாமா? அது மாதிரி நம்ம யாரையும் ஏமாற்றவே கூடாது. அது ரொம்ப ஒரு பாவமான ஒரு செயல். நம்மளுக்கு கஷ்டம்னாக்கா டைரெக்டாக சொல்லிடலாம், ஆனால் தெரியாத பின்னாடி வந்து இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது அவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல். அது அதை நம்ம என்றைக்குமே நம்ம பண்ணாமல் இருக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹரஹர சங்கரன்.